அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்விலே மனிதனுடைய சராசரியான வாழ்க்கையிலே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான அற்புதமான அர்த்தமுள்ள வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். கவனிங்க, அல்லாஹ் நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம அவ்வளோ பெரிய கண்ணியவானாக பாக்கியவனாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சிருக்கிறான். பாருங்க, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான அத்தனை சூட்சுமத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து ஒருத்தன் அந்த சொர்க்கத்தை பெற முடியவில்லை என்றால் அவனை என்ன சொல்ல முடியும்? நாசம் அடையட்டும்னு தான் சொல்லணும். அல்லாஹ் கொடுத்துருக்கான் இரணத்தை, சாப்பிடணுமா இல்லையா? தாகிச்சால் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அல்லாஹ் தண்ணீர் குடிச்சிருக்கான், குடிக்கணுமா இல்லையா? வசிக்கிறதுக்கு வீட்டை கொடுத்துருக்கான், வசிக்கணுமா இல்லையா? அறிவை கொடுத்துருக்கான், சிந்திக்கணுமா இல்லையா? ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கணுமா இல்லையா? நடக்கணுமா இல்லையா? எதுக்கு ஆரோக்கியம் கொடுத்தது? உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கானா எதுக்கு? அட்டகாசம் பண்றக்கா? தவறுகள் செய்வதற்கா? பின்னென்ன? அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி படைத்த ரப்பை வணங்குவதற்கு. இந்த அறிவை கொடுத்தானே, ஆறாவது அறிவுன்னு எதுக்கு? உங்களுக்கு தான் கேட்கறேன், எதுக்குங்க கொடுத்தான் நமக்கு? அல்லாஹை பற்றி சிந்திக்கிறது, அல்லாஹ்வனுடைய ஏவலுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வனுடைய உத்தரவுக்கு அடிபணிந்து நடப்பது, அல்லாஹ் தடுத்தவைகளை வாழ்க்கையிலே தடுத்துக் கொள்வது, இதுக்கு தாங்க அந்த அறிவு. மாறு செய்யறக்கா? குற்றம் செய்வதற்கா? தீமைகள் செய்வதற்கா? எதுக்கு இந்த அறிவு? எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்? ஆனா அல்லாஹ் ஒரு நேமத்தை கொடுத்து அதை நீங்கள் பயன்பெறுவதற்கு நீங்கள் முடியவில்லை என்றால் நம்மை விட பாக்கியவான், நம்மை விட ஒரு நசீபு கட்டால் யாருங்க இருக்க முடியும்? சாப்பாடு சமைச்சு வச்சு தஸ்தல்ல வச்சும் ஒரு சாப்பிட முடியலண்டா, சாப்பிட முடியலடா, தொண்டைக்கு போய் உள்ள இறங்கலடா. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ரகிபா அன்ஃபுன் சும்மா ரகிபா அன்ஃபுன் சும்மா ரகிபா அன்ஃபுன், நான் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும். மூக்கு நாசமான என்ன நாசம் அடைட்டா? ஒரு மனிதனை திட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அவ்வளவு ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை நாசம் அடை. நான் மூணு தடவை சொல்றாங்க, யாரு ஹலோ யாரு? இதோட எஞ்சி போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் கேட்டீங்கன்னா தெரியும் யாரு நாசம் அடையட்டும். ஏண்டா அஜித் காலையில் உட்காந்து நாசம் அடையன்னு சொல்லிட்டு இருக்காரு. யாரு நாசம் அடையட்டும்? யாரு நாசம் அடையட்டும்? மண் அதிரக்க அபவைகி இந்தல் கிபரி அகதுகுமா ஔ கிலாகுமா. கவனிக்கிறீங்களா? உங்களிலே யார் தாயையும் தந்தையை இருவரையோ இருவரில் ஒருவரையோ முதிய நிலையில் பெற்று, தாய் தந்தைகள் வயதானவங்க, அதுல ரெண்டு பேரவோ அல்லது யாரோ ஒருத்தரவோ அடைய பெற்றும் சொர்க்கத்துக்கு நுழைய முடியவில்லை என்றால் அவன் நாசம் அடையட்டும் என்று சொன்னார். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, எனது அன்பு குழந்தைகளே, சொர்க்கத்துக்கு வழி காண்பிக்கிறாங்க. சொர்க்கத்தை ஈஸியா பெற முடியும், அது யாரை வச்சு பெறது? உங்கள் தாய் தந்தையர்கள் இருவரிலோ ஒருவரோ முதிய நிலையில் நீ அடைய பெற்று அவர்களுக்கு நீ பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடைய முடியவில்லை என்றால், ஆனா இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் கேட்பாரற்ற நிலையிலே துரத்தப்படுகிறார்கள், எத்தனை பெற்றோர்கள் முதுமை அடைந்ததுக்கு பிறகு கேலி செய்யப்படுகிறார்கள், எப்ப இறப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியா புள்ள பெத்து வைக்கிறது? அதுக்காக நாம புள்ள பெத்தோம், அதுக்காக நம்ம பெத்தோம்னு கேட்கிறேன். வாழ்க்கையில் என்னங்கிறீங்க? அர்த்தமுள்ள வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் சொர்க்கத்தை தேடுவதற்கும் அடைவதற்கும் உங்களிலே பெற்றோர்கள் இருவரிலோ ஒருவரோ முதிய நிலையில் நீங்கள் கிடைக்க பெற்று
அவர்களின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்தை அடையவில்லை என்றால் நாசமடையட்டும் என்றார்கள். சல்லாலசன் சொல்லுவாங்களா நாசமடையட்டும்னு? இப்ப எவ்வளவு கோபமா பேசியிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு உணர்றமா? ஜிரத், வயசானவங்க செய்யற அட்டகாசம் உங்களுக்கு என்ன ஜிரத் தெரியும்? அவங்களுக்கு மூணு மணிக்கெல்லாம், இரவு மூணு மணிக்கெல்லாம் தூக்க வல்லையில் முழிச்சுக்கிறக்காண்டி நம்மளே எழுப்புறாங்க. நாம எப்படி, நாம ஒரு மணிக்கு தானே என்ன எல்லா தொடரையும் பார்த்துட்டு படுக்கிறோம். அதனாலதான் சீண்டு ஆகி போயிருது இந்த கேள்வி. இந்த பெருசுகளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பெரிய சிரமமா இருக்குது. இந்த கேளட தள்ளு வெளியே. யாரு சொல்றா? யாரு மருமக சொல்றா? இவன் கேட்டுக்கிறாத. ஆமா ஆமா, இந்த பெருசு கிராவடி வர வர ரொம்ப தான் ஆயிப்போச்சு. அதனால என்ன செய்யறாங்க, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டு வந்துடுறாங்க. பாவம் அந்த பெத்ததுகள் தன்னை குழந்தைகளை இழந்து விட்டு தன்னை தனியிலே உட்கார்ந்து முட்டி மோதி கொண்டிருக்கிறது, தெருக்கல்ல சுத்தி கொண்டிருக்கிறது. சல்லான் சொல்றாங்க, அப்படிப்பட்ட முதுமையான நேரத்தில் இருவரையோ இருவரில் ஒருவரையோ முதுமை அடைந்த நேரத்தில் பெற்ற நீங்கள் அவர்களை கொண்டு சொர்க்கத்தில் நுழைவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிக்கையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கஷ்டம் இருக்குங்க. சரி, நாம வயசாயிட்டா என்ன கஷ்டம் கொடுக்க போறோம்? இப்பயே இவ்வளவு இதா இருக்குது. நாமெல்லாம் வயசான காலத்துல 90 வயசு 100 வயசு காலத்துல நாம என்ன சிரமம், என்ன டார்ச்சர் கொடுப்போம்? அந்த நேரத்தில் நம்ம குழந்தை இதே மாதிரி நினைச்சாண்டா? யோசிங்க. உங்களை தான் கேட்கிறேன், இல்லை உங்களை தான் கேட்கிறேன், என்னையும் தான் நானும் கேட்டுக்கிறேன். நம்ம குழந்தை இது மாதிரி நம்மள்கிட்ட நடந்தாண்டா நடக்கத்தான் செய்வான். நாம் நடந்தோம் என்றால், நாம் அந்த பெற்றோர்களை மதித்தோம் என்றால் நமது குழந்தைகள் நம்மை மதிப்பார்கள். கவனம், எச்சரிக்கை. எனவே அன்புசால் பெருமக்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறான் பாருங்க. ஒரு ஆள் அவசரமா வந்தாரு, அதுல நாங்க ரெண்டு பசங்க மூணு பொம்பளை பிள்ளைக, எனவே இந்தந்த சொத்தெல்லாம் இருக்குது, அதுல வந்து எனக்கு ஏதாவது இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஏய், இவ்வளவு அவசரமா இருக்க, உட்காருங்க அப்படின்னு. அப்படியா? உட்கார்ந்தவர் கேட்டார், சீக்கிரம் சொல்லுங்க. அப்படியா? உங்க அப்பா எப்ப இறந்தாங்கன்னு? இல்ல இறக்கல, சீரியஸா இருக்கான்னு தந்தி வந்துச்சு, நானும் வந்தேன், அப்படி போட்டது போட்டதோட வந்தேன். ஆனா பார்த்தா 24 hours நாங்க, ஆனா அது ஒன்றும் எதுவும் இறக்குற மாதிரி தெரியல. சரி, நான் இருந்தேன்னா எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தா இருக்கலாம், நான் எதுக்கு சும்மா இங்க இருக்கணும்? யாரு கேட்கறா? ஹலோ, நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்ல, யாரு கேட்கறா? பெத்த புள்ள கேட்கறான், தகப்பேன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான், சக்கராத்திரிய நேரம், எப்ப சாவான், செத்தானா எனக்கு என்ன இருக்குது, எனக்கு அதுல ஒண்ணு இல்லைன்னா நான் போறேன், அப்படியே போட்டது போட்டதா வந்தவன் நானு. என்ன நிலைமை இன்னைக்கு சமூகத்தில், எப்படிப்பட்ட உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்புசால் பெருமக்களே, இளைஞர்களே, முதுமையான தாயையும் தந்தையும் பெற்றிருக்கக்கூடியவர்களே, யோசியுங்கள். சொர்க்கத்தை அவர்களை வைத்து அடைந்து கொள்வதற்கு நீங்கள் வழிதேடி கொள்ளுங்கள். அழகான வழியை சொல்லிக் கொடுத்தார்கள் நபி அவர்கள். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் அந்த நசீபை தருவானாக. பெரியவர்களும் முதியவர்களும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.